أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أهلنا எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் உருனுக்கே எல்லா புகழும். அவனை போலின்றே நம்மிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்து விட யாராலும் முடியாது. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ வழிகேட்டிலேயே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது. வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன், சாட்சி வாங்குகின்றேன். அகிலத்துக்கு ஒரு அருப்புடையான் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியானும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன், சாட்சி வாங்குகின்றேன். புனித ஜும்மாவின் நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் விலகி இருக்குமாறு ஏற்பிருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்குமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவானும் எதேச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் ஒரு மனிதன் அவனுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக ஒத்துக்கொள்ளவும் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய இயலாமையை முழுமையாக ஒத்துக்கொள்வதாகவும் எந்தவிதமான பலகீனத்துக்கும் அப்பாற்பட்ட ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிரார்த்தனைகளை தன்னுடைய துவாக்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும் விதமாக அமைந்துள்ள இந்த துவாக்கள் சம்பந்தமான சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸின் நிலையிலிருந்து படித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னால் பல விதமான விஷயங்களுக்காக நாங்கள் துஆ கேட்போம், பல தேவைகளுக்காக நாங்கள் துஆ கேட்போம். இந்த கேட்கக்கூடிய இந்த துஆக்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி சொன்ன முறையில வழிகாட்டி தந்த முறையில இந்த துஆக்கள் அமைந்திருக்கின்றதா, எந்தெந்த துஆக்களை கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில இந்த துஆக்கள் அமைந்திருக்கின்றதா என்ற விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பத்தி சொன்ன நேரத்துக்கு சொல்றாங்கன்னா அத்துஆவு ஹுவல் இபாதா, இந்த துஆ என்பதே ஒரு வணக்கம், துஆ என்று சொல்றது ஒரு வணக்கமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வணக்கம் வழிபாடுகள் என்று வார நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து அல்லது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து வந்த வழியிலே அமைந்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய வழிகாட்டியே இருப்பது போல இந்த துஆ கேட்கின்ற விஷயத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு அழகான வழிமுறையை காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு துஆ கேட்கிற நேரத்துல எந்த மாதிரி அவருடைய துஆவை ஆரம்பிக்க வேண்டும், துஆ நாங்க போனதை உடனே துது முடிச்சோம் சொன்னா உடனே கையேந்தினுடைய தேவைகளை கேட்பதா அல்லது அதுக்கு முன்னால ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று பார்த்தோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி நகையவங்க பள்ளிவாசலுக்கு
அவர் தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய பிள்ளைகளை விட